ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ரைட் இட்லி வந்து பார்த்தோம். இப்போ நம்ம சில்லி இட்லி பார்க்கலாம். அதனால் நீள பீஸ்மாக எடுத்தோம். இது வந்து சிக்கன் பீஸ் மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து சில்லி இட்லி வந்து பார்க்க போகிறோம். தேவையான பொருள் இட்லி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு முட்டை நல்லா வந்து அடித்து வச்சுருக்கேன். இது ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் கால் கால் டீஸ்பூனு, இது சாட் மசாலா கால் டீஸ்பூனு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதில் தூவி விட்டுட்டு அப்படியே வந்து சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்காக காட்டலான்னு சொல்லிட்டு தான். அப்புறம் முட்டைக்கு தேவையான உப்பு பாருங்கள், முட்டையில் நல்ல உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. அப்புறம் ஒவ்வொரு இட்லியாக டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் வந்து போட்டு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். பாருங்க எண்ணெய் சூடாயிருச்சு. ஸோ நம்ம ஒரு ஒரு இட்லியாக முட்டையில் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். டைரெக்டாக முட்டையில் டிப் பண்ணி போட்டால் போதும், கூட உப்பு மட்டும் கலந்துக்கிட்டால் போதும். வேறு எந்த மாவும் சேர்க்க வேண்டியதில்லை. இதுலேயே அரிசி மாவு உளுந்து மாவுலாம் போட்டு தான் நம்ம இட்லி வந்து இது பண்ண வைக்கிறோம். இதுவே போதும். முட்டை இருக்கிறதுனால அதுலேயே உங்களுக்கு நல்ல கோட்டாயும். ஸோ நல்ல பொன்னிறமாக பொன்னிறமாக வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. குழந்தைங்க நிஜமாக ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க, அடிக்கடி கேட்பாங்க. ரொம்ப நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஸோ ட்ரை பண்ணி கொடுங்க பாருங்க. நல்ல அந்த முட்டை வந்து மேலே கோட்டிங் ஆயிரும். ஸோ சூப்பராக இருக்கும், நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது நல்லா மொறுமொறுப்பாக வர அளவுக்கு விட்டுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சில்லி சிக்கன் சில்லி மாதிரி இருக்குது, இது வந்து இட்லி சில்லி. ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். அந்த மசாலா பொடி வந்து லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இட்லியும் பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரெட் சில்லி பவுடர் இந்த மசாலா வந்துட்டு நம்ம அப்படியே கலந்துடலாம். பெப்பர் தூள், சாட் மசாலு கலந்தது நல்லா வந்து புளிக்கி விட்டுருங்க, அவ்வளோதான். பாருங்கள் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்ம சில்லி இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம சில்லி இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. அது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணோம், இது வந்து சில்லி இட்லி. ஸோ சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி கொடுங்க, நீங்களுமே சாப்பிடலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிஷ்ஷில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.